Dear students, plus 2 maths, chapter 6, applications of vector algebra, vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். எக்ஸசைஸ் 6.2 பயிற்சி 6.2. அதில் வந்து 9th சம், இஃப் த வெக்டர்ஸ் ஏஐ பிளஸ் ஏஜே பிளஸ் சிகே, அதுக்கப்புறம் ஐ பிளஸ் கே அண்ட் சிஐ பிளஸ் சிஜே பிளஸ் பிகே ஆர் கோப்ளேனார், ப்ரூவ் தட் சி இஸ் த ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பி வெக்டர் எழுதியிருக்கோம், கியூ வெக்டர்னு நான் தனித்தனியாக பேர் கொடுத்துருக்கேன். பி வெக்டர் ஈக்குவல் டு ஏஐ பிளஸ் ஏஜே பிளஸ் சிகே, கியூ வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர் சாரி ஐ பிளஸ் கேன்னு எழுதியிருக்கேன், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு சிஐ பிளஸ் சிஜே பிளஸ் பிகேன்னு எழுதியிருக்கேன். இப்போ பி வெக்டர் கியூ வெக்டர் ஆர் வெக்டர் எல்லாமே கோப்ளேன் ஆர்னு சொல்லிட்டுனால என்னுடைய பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் ஏஏசி, கியூ வெக்டரோட காம்பனன்ட்ஸ் 101, ஆர் வெக்டரோட காம்பனன்ட்ஸ் சிசிபின்னு இருக்குது, ஈக்குவல் டு 0. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏ இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டோம்னா 0 இன்ட்டு பி 0, 1 இன்ட்டு சி வந்து சி வந்துடும் ஃபார்முலாவில் வர மைனஸ், அதனால் மைனஸ் சி இருக்கிறது. செகண்ட் வேல்யூ மைனஸில் எடுக்கணும், மைனஸ் ஏ இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 1 இன்ட்டு பி, அதுக்கப்புறம் மைனஸ் சின்னு வந்துடும், அதனால் பி மைனஸ் சின்னு இருக்கும். அதுக்கடுத்து ப்ளஸ் சி, இதனுடைய இந்த ரோ இந்த ரோ காலம் விட்டுட்டோம்னா 1 இன்ட்டு சி சி இது வந்து 0 ஆகிடும், அதனால் சி மைனஸ் 0 சிக்கல் டு 0 வந்துடும். இதுக்கு இது மல்டிப்ளை பண்ணும்போது இது மைனஸ் ஏசி, இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஏபி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏசி, இது வந்து சி இன்ட்டு சி சி ஸ்கொயர் இக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் ஏசியும் மைனஸ் ஏசியும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மைனஸ் ஏபி ப்ளஸ் சி ஸ்கொயர் இக்குவல் டு 0 வருது. தேர்ஃபோர் சி ஸ்கொயர் இக்குவல் டு ஏபி. இது எது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் த ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் ஏஎன்பி, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இது வந்து நம்ம 10th பார்த்துருக்கோம். அடுத்தது 10th சம், லெட் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் பி 3 நான் ஜீரோ வெக்டர் சச் தட் சி வெக்டர் இஸ் எ யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர் டு போத் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். இஃப் த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் இஸ் 5/6, ஷோ தட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் சிக்கல் டு 1/4 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர். இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஆர் நான் ஜீரோ வெக்டர்ஸ்ன்னு கொடுத்துட்றாங்க. சி வெக்டர் வந்து யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏ வெக்டர் சி வெக்டர் வந்து தனித்தனியாக ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் பர்பெண்டிகுலராக இருந்ததுன்னா இதனுடைய கிராஸ் வந்து சி வெக்டருக்கு வந்து பேரலலாக இருக்கும். அதை தான் எழுதியிருக்கேன், சி வெக்டர் பேரலல் டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டருக்கும் இன்பிட்வீன் த ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது 0 இருக்கும். அதே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சி வெக்டர் வந்து யூனிட் வெக்டர் அப்படின்றதுனால மாடுலஸ் சி வெக்டர் ஈக்குவல் டு 1. இது வந்து 3 கேட்கறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் பை த டெஃபினிஷன் இது வந்து ஸ்கேலார் டிபிள் ப்ராடக்டில் எழுதலாம். நம்ம ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர், ஏன் ஃபஸ்ட்டு டாட் வைக்கக்கூடாது அப்படின்னா, ஏன் நம்ம அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இன்பிட்வீன் த ஆங்கிள் தான் நமக்கு 5/6 கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஸில் எடுத்துக்கிறேன், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர். இது வந்து டாட்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் சாரி ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரோட டெஃபினிஷன் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் அப்படின்னு வந்துடும். அது பிரகாரம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் மாடுலஸ் எடுக்க போகிறோம், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்புறம் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் இன்ட்டு காஸ் 0, ஏன்னா சி வெக்டர் வந்து பேரலல் டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இப்போ இதில் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்போது நமக்கு என்ன வந்துடும், இது இதுக்கு ரெண்டு மாடுலஸ் போடும்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா மாடுலஸ் ஆஃப் சி வெக்டருங்க இருக்கும். இந்த ஏன்னா அதுவும் பர்பெண்டிகுலராக இருக்குது, இது ஃபார்முலா இது. ஆனால் இங்கே வந்து நமக்கு என்ன வருதுன்னா நம்ம ஃபார்முலா பிரகாரம் நம்ம எழுதும்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் காஸ் 0 எழுதிடுறோம். அந்த இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படியே வச்சுருக்கேன், இது வந்து 1, காஸ் 0 வேல்யூ 1. அதுக்கப்புறம் பை த டெஃபினிஷன் இதை எழுதுகிறோம், நம்ம ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு சைன் 5/6. இதுக்கு பர்பன்டிகுலர் இதுக்கு பேரலாக இருக்கிறதும் இது சி வெக்டர் தான்,
இன்பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆங்கிள் வந்து நமக்கு 5/6 கொடுத்துருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம 5/6 அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ 5/6 வேல்யூ வந்து நமக்கு 1/2 அப்படின்னு வருது. இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் எப்படி கிடச்சிருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு 1/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு இப்போ வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர்னு கிடச்சிருக்கு. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே வந்து 1/2 1/4, இது வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர், இது வந்து மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர். இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். Thank you.